கொரோனா முதல் அலை தாக்கிய போது அதை சிறப்பான முறையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கையாண்டது என்றும், அதேபோன்று இரண்டாவது அலையை படிப்படியாக கட்டுக்குள் கொண்டுவர மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் கூறியிருக்கிறார். இன்று சென்னை தியாகராய நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சியில் 7 ஆண்டுகளில் இந்தியா பல்வேறு துறைகளில் வளர்ச்சியை சந்தித்துள்ளதாக தெரிவித்தார். கடந்த 3 நாட்களாக சேவை தினமாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் சேவை செய்து கொண்டிருக்கிறோம். இரத்த தான முகாம்கள் அங்காங்கு நடத்தப்படுகிறது. ஏழை எளியோருக்கு உணவு கொடுப்பது, ரேஷன் பொருட்கள் கொடுப்பது, முகக்கவசங்கள் கொடுப்பது, அதேபோல் தடுப்பூசிகளை போடுவதற்கான அந்த முகாம்களை நடத்துவது போன்ற இந்த சேவை காரியங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சியில் 7 ஆண்டுகள் முடிந்து 8ஆம் ஆண்டு அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். கடந்த 7 ஆண்டுகளில் இந்தியா மிகப்பெரிய அனைத்து துறைகளிலுமே மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. சுகாதாரம், அதேபோல் தூய்மை பாரதம், அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், விவசாயிகளுக்கு விவசாயத்தை மேம்படுத்துவதற்கான மிகப்பெரிய அளவிலான திட்டம், அதே மாதிரி உள்கட்டமைப்பு, விமான போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து, தேசிய நெடுஞ்சாலைகள், தொழில் வளர்ச்சி, இப்படி அனைத்து துறைகளிலுமே இந்தியாவானது மிக சிறந்த அளவில் பயணித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் தான் இந்த கொரோனா வந்தது. கொரோனா காலத்திலையும் கூட முதல் அலையை மிக சிறப்பாக கட்டுப்படுத்தியிருக்கோம். இரண்டாவது அலையும் இப்பொழுது அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து சிறப்பாக கட்டுப்படுத்தியிருக்கிறோம். கொரோனா தடுப்பூசியை தமிழகத்திற்கு போதிய அளவு மத்திய அரசு வழங்கியுள்ளதாக கூறிய அவர், கடந்த மாதம் 20 லட்சம் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டதை நினைவு கூர்ந்தார். இதேபோன்று இந்த மாதத்திற்கு இது இரட்டிப்பாக வழங்கப்படும் என்று தெரிவித்த அவர், மாநிலத்தின் மக்கள் தொகை, நோய் பாதிப்பு, தடுப்பூசி பயன்படுத்தும் விதம் ஆகியவற்றை கணக்கில் கொண்டே மத்திய அரசு மாநிலங்களுக்கு அவற்றை வழங்கி வருவதாக தெரிவித்தார். கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆக்ஸிஜனை விரைந்து எடுத்துச் செல்ல மத்திய அரசு ராணுவ விமானங்கள் மற்றும் ரயில்களை பயன்படுத்தியதை அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய அரசின் சிறப்பான நடவடிக்கைகளால் நோயால் பாதிக்கப்பட்ட மக்கள் விரைந்து குணமடைந்து வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். செங்கல்பட்டில் உள்ள தடுப்பூசி மையத்தை ஆய்வு செய்து சரியான நேரத்தில் மத்திய அரசு அனுமதி வழங்கும் என்றும், அதே சமயம் தேவைப்பட்டால் தடுப்பூசி தொழிற்சாலையை மத்திய அரசே ஏற்று நடத்த வாய்ப்புள்ளதாகவும் முருகன் கூறினார். முன்னதாக கட்சி அலுவலகத்தில் பிஜேபியின் மூத்த தலைவர் கே என் லட்சுமணன் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு முருகன், மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன், மூத்த தலைவர்கள் இல கணேசன், கட்சி நிர்வாகிகள் கேசவன் விநாயகம், பால் கனகராஜ், சந்திரன் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர்.